எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருகிற 26ஆம் தேதி நாம் குடியரசு தினத்தை இந்த நாளில் வந்து முக்கியமாக உரிய நிகழ்ச்சிகளில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து எல்லா ஸ்டேட் வாரியாகவும் அவங்கவுங்க கல்ச்சர் சம்மந்தப்பட்டது அந்தந்த ஸ்டேட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஸ்டாச்சு இதெல்லாம் வந்து ஊர்த்தி மூலமாக வரும். அப்போ அறிவிக்குவாங்க அங்கே இது இந்த ஸ்டேட்டை சேர்ந்தது, இந்த ஸ்டேட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இவங்கோ, இந்த ஸ்டேட்டில் கல்ச்சர் வந்து இது கடைபிடிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்தந்த ஸ்டேட்டினுடைய புகழ்ச்சிக்காக அவங்களுடைய பாரம்பரியத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோன்றதை காண்பிக்கிறதுக்காக இது நடைபெறுறது வந்து சகஜமாக இருக்குது. இல்லை ஒரு மாற்றம் இந்த முறை என்னன்னு சொன்னாக்கா, 3 மாநிலங்கள் வந்து இன்றைக்கி சேர்க்கப்படலை, 3 ஸ்டேட் ரிஜெக்ட் ஆகிருக்குது. அது எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். அது சேர்க்காதது வந்து ஒரு பெரிய தவறான விஷயம். அது இல்லாமல் இது வந்து ஒரு பாகுபாடு மாரி ஆகுது. இந்த நாளில் வந்து எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து அவங்களுடைய கல்ச்சரையும் போராளிகளையும் காண்பிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறது. இதனால் வந்து இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அதிகமாக மன பாதிப்புக்கு ஆளாகிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மக்களுக்கும் ஒரு பாதிப்பு தான். ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் சொல்லப்பட்டதில்லை, அவங்களுடைய அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை காண்பிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் வந்து எல்லா ஸ்டேட்காரர்களுக்கும் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்டில் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக பார்க்க போனாக்கா, தமிழ்நாட்டில் வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்க வந்து முதன் முதல்ல பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணி நாம் சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி சுதந்திர போராட்டத்தை துவங்கணுங்க தான் இந்த வேலு நாச்சியார். அவங்களுக்கு எல்லா மொழியும் தெரியும். அதாவது நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், இத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரே போராளி அந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, அவங்க கணவரையும் பிள்ளைங்களையும் இழந்து பிரிட்டிஷ்காரங்களால் பாதிக்கப்பட்டதுனால அவங்களை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணாங்க. மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரனார், வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், திருப்பூர் குமரன், வள்ளியம்மாள், தீரன் சின்னமலை, புலிதேவர் போன்றவங்களாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நாடு சுதந்திரத்துக்காக மிகவும் போராடினவங்க. நம்ம கேரளாவிலேருந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து நிறைய இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, கேளப்பன், கே குமார், ஏவி குட்டிமாலு அம்மா, அக்கம்மாச்சரியன், முகமது அப்துர் ரஹிமான், வக்கம் மௌலாவி, ராமகிருஷ்ண பிள்ளை, வைக்கம் முகமது பஷீர், வி கே கிருஷ்ணா மேனன். இது போன்றவங்களாம் வந்து இவங்களை போன்றவங்க கேரளாவில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கி தந்தவங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க நம்ம கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா, சூர்யா சென், மார்ட்டன் கினி அஸ்ரா, ராம் பிரசாத் பிஸ்மில், பகஜட்டின், திகேந்திரஜித் சிங், இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது நம் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி அதுக்காகவே உயிர் கொடுத்து இந்த ஸ்டேட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்கள வந்து குடியரசு தின மாவட்டம் அன்றைக்கி வந்து அவங்கள வந்து முன்னிலை நிறுத்தப்படுத்தி அவங்கள நினைவு கூறுறதில், அவங்கள காமிச்சு அதை நினைவு கூறுறதில் வந்து நம்ம பெருமை அடைகிறோம். அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குறோம். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுறது.
ஆனால் இந்த முறை வந்து இந்த மூணு ஸ்டேட்டில் இல்லாதது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்காக வேண்டி தான் நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதாவது லாஸ்ட் இயர் அது குடியரசு தினத்தப்போ இந்த ஊர்த்தியில் அந்தந்த ஸ்டேட் கல்ச்சர் எப்படி வந்தது, அது எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கோ, எப்படி இருந்தது இந்த மூணு ஸ்டேட்டினுடைய விஷயங்கள் என்ன அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பாருங்கள். உண்மையாகவே நம்ம நாடு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் வந்து ஜாதிக்கோ மொழிக்கோ இல்லை வேறு ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுன்றதோ அதுக்கு இடம் இல்லை. எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் நம் நாட்டுடைய சட்டம் கூட. அதை தான் இன்னைக்கு எல்லோரும் கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு சில மாநிலத்தை மட்டும் ஒதுக்கிட்டு இப்படி ஒரு குடியரசு தினத்தை நடத்துறதுன்றது வந்து யாராலையும் ஏற்கப்படாது. இந்தியர் முக்கியமாக இந்தியர்களால் கண்டிப்பாக ஏற்கப்படாத ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயம். முக்கியமாக இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். இப்போ இதை பாருங்கள். பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வைத்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே, நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. பனிமலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம்.
வெள்ளி பனிமலையின் நீருலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். வந்து புகழ் என்ன நீதி, ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், வந்தே சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே, என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரோத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. அந்த மானம் கெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசையட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா.
சிதறு தூவானமாக பரவு இது எல்லை இல்ல அளவு விண்கோள்களும் நமது சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி கதராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகியாகி அசோக சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனதிந்தியா 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 மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வழிகளும் வேறு இருந்தும் இணைத்தது யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உடல் கண்ணில் உன்னை வைத்து உயிராக காப்போம் இந்த உலகெங்கும் உந்தன் பூகள் கொண்டு சேர்ப்போம் தேசம் காத்தும் நாங்கள் செய்யும் நூறு கோடி தாண்டி சென்று விட்டோம் இன்று கூடி மடியிட்டோம் வண்ண கொடியை நெஞ்சில் நெஞ்சில் தைத்து நெஞ்சமெல்லாம் And the music is from Tamil Nadu. The tableau of the state of Tamil Nadu showcasing the folk art, Gramya Kalai of the Tamil people, folk dances and the Ayyanar statue. তোমার পরে ঠেকাই মাথা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা তোমাতে বিশ্বময়ীর তোমাতে বিশ্বমায়ের আঁচল পাতা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা তুমি মিশেছো মোর দেহের সনে তুমি মিলেছো মোর প্রাণে মনে ঝুমুর দেহের সনে তুমি মিলে ঝুমুর প্রাণে মনে তোমার ওই
শ্যামল বরণ কোমল মূর্তি মর মে গাথা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা কোলে জনম আমার মরণ তোমার বুকে ও মা তোমার কোলে জনম আমার মরণ তোমার বুকে তোমার পরে খেলায় আমার দুঃখে সুখে তুমি অন্য মুখে তুলে দিলে তুমি শীতল জলে জুড়াইলে অন্য মুখে তুলে দিলে তুমি শীতল জলে জুড়াইলে তুমি যে সকল সহা সকল বহা মাতার মাতা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা অনেক তোমার খেয়েছি গু অনেক নিয়েছি মা ও মায়নে তোমার খেয়েছি গো অনেক নিয়েছি মা তবু জানি নে যে কি বা তোমায় দিয়েছি মা আমার জনম গেল বৃথা কাজে আমি কাটানো দিন ঘরের মাঝে জনম গেল বৃথা কাজে আমি কাটানো দিন ঘরের মাঝে তুমি বৃথায় আমায় শক্তি দিলে শক্তিদাতা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা তোমাতে বিশ্বময়ীর তোমাতে বিশ্বমায়ের আঁচল পাতা ও আমার দেশের মাটি তোমার পরে ঠেকাই মাথা মানো
नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड युत्कल भंग विंध हिमाचल जमुना गंगा उच्छल जलधि तरंग तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाथा जनगण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे India is moving forth on the wheels of change. The tableau from West Bengal showcases Shobuj Sathi or the Green Companion, the bicycle, a powerful tool for access to higher education. West Bengal government has distributed 1 crore free bicycles to students across the state to encourage children to go to school. The inkpot and stack of books represents empowerment through education. Thank you.
సరిగ సహజమే సమన సమర సమయమా కరడు రచ్చు కైదకో కాళ్ళకి పోగనా राजपथ पर अब चलते हैं केरल की ओर। झांकी में सुदूर दक्षिण में स्थित केरल राज्य के कॉयर को दर्शाया गया है। केरल राज्य की इस झांकी में महिला सशक्तिकरण का चित्रण है। राज्य की समृद्ध सांस्कृतिक विरासत के दर्शन हो रहे हैं। राज्य के प्रमुख पशु हाथी को भी दिखाया गया है। केरल शब्द का उद्गम केरा से हुआ है, जिसका अर्थ है नारियल, और केरलम शब्द का अर्थ है नारियल के वृक्षों की भूमि। जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल वंगा
विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।